நம்ம டிரைவரனை வாங்கி கொடுத்த டீயெல்லாம் குடித்து மறுபடியும் நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுறோம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது கரிசோலையிலேருந்து நெலாக்கோட்டை வரைக்கும் உள்ள ட்ராவலை தான் பார்க்க போகிறோம். உள்ள காட்டுக்கு நடுவுலையும் அதேமாதிரி தேயிலைத்தோட்டங்கள், அழகான தேயிலைத்தோட்டங்கள், டீ ஃபேக்ட்ரிகள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். அப்போ அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காடுகளுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் நடுவில் உள்ள நம்மளுடைய பஸ் ட்ராவலின் மூணாவது பகுதியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகான காடுகள், அதை சேர்ந்து காணப்படுகிற தேயிலை தோட்டங்கள், அழகழகான தேயிலை தோட்டங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு வரைக்கும் இறங்கி கிடக்கிற செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வண்டி போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக நெரிச்சலாக இருக்குது, அந்த அளவுக்கு ரோடு வரைக்கும் காடுகளில் ஏறி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக தோட்டங்கள், அங்கிட்டு மேடும் பள்ளமும் அழகாக அப்படியே வடிவாக இருக்குது பாருங்கள். பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ மனசுக்கு குளிர்மை ஏகிற மாதிரி அந்த மரத்தோடையும் தேயிலை செடிகளோடையும் அந்த அழகை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அப்படி இருக்குது.
நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்த காடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமத்தை பார்த்துருக்கோம். இது எந்த கிராமம்னு எனக்கு பேர் கரெக்டாக தெரியலங்க. யாருக்காவது பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களோட ஒரு ட்ராவலுக்கு உதவுற ஒரே ஒரு வழி இந்த ஒரு பேருந்து மட்டும்தான். இங்கே வாழ்கிற மக்கள் காட்டுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் பயந்தே அவங்க வாழ வேண்டியிருக்குது. நைட் டைமில் வர யானைகள் புலிகள் தொந்தரவுகள் இதெல்லாம் பயந்து தான் இங்கே உள்ள ஆளுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட இந்த வாழ்க்கை முறையை பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு புதுவித அனுபவமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான அவங்களோட அந்த வாழ்க்கை இருக்கிறதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு தேயிலையை வந்து கவாத்து வெட்டிவிட்டு அதோட அடுத்த சீசனுக்காக ரெடி பண்ணுறதுக்காக விட்டுருக்குது. இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெட்டி விட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க. இதுதான் இதோட ஒரு விவசாய முறை. இதை யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து உங்களுக்கு ரசிக்கலாம். இந்த தேயிலை வந்து மேலே அப்படியே கவாத்து வெட்டி வர்றது. Bye.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்பயும் ஆளுங்க விறக சமந்து கொண்டு வந்து தான் இப்பயும் அவங்க நெருப்பு பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளாம் கேஸை யூஸ் பண்ணி பழகியாச்சு, நம்ம அந்த வாழ்க்கையை மறந்தாச்சு, விறகு யூஸ் பண்ணுற வாழ்க்கையை. இவங்களோட எல்லாம் வாழ்க்கை முறையை பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒரு புதுவிது அனுபவமாக இந்த புது தலைமுறைக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்காங்க ராக்வுட் டீ ஃபேக்ட்ரி, இந்த எஸ்டேட்டோட டீ ஃபேக்ட்ரி. இங்கே தான் மேக்ஸிமம் எல்லாம் டீயை அரைச்சி எல்லாம் கொண்டு வந்து ஹோல்சேலுக்கு கொடுக்குறது.
நீலகிரி ஜனங்களோட வாழ்க்கையே இந்த டீ ஃபேக்ட்ரியோடையும் இந்த டீ எஸ்டேட்டோடையும் இணைஞ்சுதான் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு டீயும் டீ ஃபேக்ட்ரிகளும் டீ ஃபேக்ட்ரி வேலைகளும் தான் இங்கே மக்களுக்கு அவ்வளோ இணக்கமாக இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட முன்னால் உள்ள வியூஸ் இப்படி தான் இருக்குதுங்க. இப்போ இது அவ்வளோ அதிகமாக இங்கே ப்ரொடக்ஷன் எல்லாம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்க. டீ இலையோட விலை கம்மி, அது மாதிரி லாக்டவுன் இந்த ப்ராப்ளம்ஸ்னால எல்லாம் வந்து ரொம்ப கீழே இறங்கி போச்சு இந்த தேயிலை விவசாயம். பார்த்தீங்கள ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஒரு டீ ஃபேக்ட்ரியோட ஒரு செட்டப். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதாங்க மெலாக்கோட்டை கூட்டுறவு சங்கத்தோட மையம். நம்ம ட்ராவல் அப்போ மெலாக்கோட்டையை ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மெலாக்கோட்டை டவுன். இது ஒரு சின்ன டவுன் தான். தேயில தோட்டங்களுக்கும் காடுகளுக்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன டவுன். காடுகளுக்கும் மலைகளுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் இடையே இருந்த இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணி வச்சு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெலாக்கோட்டை வந்து ஒரு சின்ன டவுன் தாங்க, ஆனாலும் நல்ல மக்கள் தொகை இருக்க ஒரு சின்ன டவுன். பிஸி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கிற இடம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு வீடியோவை மீண்டும் சந்திக்கலாம். பாய்.